தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பழமையான ஸ்ரீ கிருஷ்ணா திரையரங்கு உள்ளது. இங்கு பகாசூரன் திரைப்படம் வெளியிடப்பட்ட நிலையில் ரசிகர்கள் பலர் படம் பார்த்து கொண்டிருந்தனர். படத்தின் இடைவேளையின் போது திருச்செந்தூரைச் சேர்ந்த மகாதேவி என்பவர் அங்குள்ள கேன்டீனில் பாப்கார்ன் வாங்கியுள்ளார். அதில் ஒரு பாப்கார்னில் கரப்பான் பூச்சி உயிருடன் நெளிந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனடியாக இது தொடர்பாக திரையரங்கு நிர்வாகத்திடமும் கேன்டீன் பணியாளர்களிடமும் புகார் தெரிவித்துள்ளார். திரையரங்கு நிர்வாகத்தில் உள்ள பணியாளர்கள் அவரை தகாத வார்த்தைகளில் பேசியுள்ளனர். இதனால் மன உளைச்சலுடன் அதிர்ச்சி அடைந்த அவர் சினிமா பார்ப்பதை நிறுத்திவிட்டு அங்கிருந்து உடனடியாக வெளியேறியுள்ளார். பாப்கார்னில் கரப்பான் பூச்சி கிடந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலானது. இந்த திரையரங்கில் கூடுதல் விலைக்கு தரமற்ற தின்பண்டங்கள் விற்கப்படுவதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து அந்த திரையரங்கிற்கு சென்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சக்தி முருகன் கேன்டீனில் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டார். அங்கு சுகாதாரமற்ற முறையில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் கேன்டீன் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருப்பதை கண்ட அதிகாரிகள் கிருஷ்ணா திரையரங்கத்தில் கேன்டீன் 5 நாட்களுக்கு செயல்பட தடை விதித்து இழுத்து பூட்டி நோட்டீஸ் ஒட்டினர். பாலிமர் செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் ஆனந்தகுமார்.